மவுளிவாக்கத்தில் ஆபத்தான நிலையில் இருக்கும் 11 அடுக்குமாடி கட்டடத்தை இடிக்கும் பணி ஒத்திவைக்கப்பட்டது ஏன் என்று சிஎம்டிஏ விளக்கம் அளித்திருக்கிறது. ஒப்பந்ததாரர்கள் கூடுதல் அவகாசம் கேட்டதால் பணிகள் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டடத்தை சுற்றி 500 மீட்டர் சுற்றளவில் இருக்கும் கட்டடங்கள், வீடுகள், கடைகள் ஆகியவற்றை கணக்கெடுக்கும் பணி முடிந்து கட்டடம் இடிக்கப்படும் வரை அங்கிருப்பவர்கள் வெளியேற உத்தரவிடப்பட்ட நிலையில் முழுமையாக மக்கள் இன்னும் வெளியேறாததும் பணி தாமதமானதாக காரணமாக கூறப்படுகிறது. கடந்த 2014 ஆண்டு ஜூன் 28 நிகழ்ந்த விபத்தில் மவுளிவாக்கத்தில் கட்டப்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டடங்களில் ஒன்று இடிந்தது. இதில் 61 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அருகிலிருந்த கட்டடம் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்ததால் அதை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது.